எல்லாருக்கும் வணக்கம். இது தான் மோதிர கயிறு, மூஞ்சி கயிறுனு சொல்லுவாங்க மாட்டுக்கு. அது எப்படி பின்னுறதுன்றதை இப்போ வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைங்க. இப்போ கயிறு எப்படி நம்ம மூஞ்சி கயிறு எப்படி செய்யறதுன்றதை பாருங்கள். முதல் ரெண்டு கயிறு சோடியாக வச்சுக்கணும், அப்படியே அளவு கரெக்டாக ரெண்டு மடிச்சு ரெண்டாக மடிச்சுக்கணும். அந்த கவத்தை மடிச்சுக்கினதுக்கப்புறம் நான் வீடியோவில் எப்படி பண்ணுறோமோ அதேமாரி பார்த்து பண்ணுங்கள். மாட்டு மூஞ்சி சின்ன மூஞ்சிக்கு தகுந்த மாதிரி மடித்து பார்க்குறேன், அதுதான் அதேமாரி நீங்களும் பார்த்துங்க. இந்த முடிச்சு எப்படி போகணுன்றதை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா சின்ன மாட்டுக்கு பெரிய மாட்டு தகுந்த மாதிரி நம்ம சைஸை நம்ம பெருசு பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து கண்ணுக்குடி போட்டுக்கிறோம், பெரிய மாட்டுக்கு நம்ம பெருசாக பண்ணணும். கண்ணுக்குடி எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். முடிச்சு எப்படி போடுறதுன்றது அதையும் பார்த்துங்க.
கயிறு கொஞ்சம் மீந்திருக்குது, அந்த கயிறை வந்து அதிலேயே முடிச்சு போட்டுக்கணும். நம்ம கன்றுட்டி வளர வளர நம்ம வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக அதிலே போட்டுக்கலாம். பெரிய மாடாக இருந்தால் ஒட்டை பிடிச்சி கட் பண்ணிடலாம் கவுத்தை. இந்த மீந்த கயிறை எப்படி முடிச்சு போகிறேன்றதை பாருங்கள். இதேமாரி ரெண்டு சுற்றால் சுற்றிக்கிங்க, அப்போ நம்ம தேவைப்பட லூஸ் பண்ணி பெருசு பண்ணிக்கலாம். நம்ம முடிச்சு நம்ம இதுக்கு வந்து 4 மீட்டர் கவர் சிலருக்கு 4 மீட்டர் கவர் வந்து நம்ம இதை மாதிரி மடக்கிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜானலுக்கு வச்சுக்கணும், மடை வச்சுக்கணும் முதல்ல. ரெண்டாவது வந்து அதை மாதிரி வந்து 3 தடவை அதை மாதிரி நம்ம மடக்கி வச்சுக்கணும். வச்சு இந்த இது கூட ஒரே சரியாக இருக்கான்னு பார்க்கணும். மூணு இதுமாதிரி சரியாக வச்சுக்கணும். மடக்கி வச்சிருந்ததுக்கப்புறம் முதல்ல இது இப்படி மடிக்கணும். ரெண்டாவது இப்படி மடிக்கணும். மூணாவது வந்து இது இப்படி மடிக்கணும். நாலாவது இந்த கவுத்தை எடுத்து இது உலர கோக்கணும். கோத்துச்சு, கோத்துட்டு அதுக்கப்புறம் எரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிறதுல கீழே இருக்கவத்தை முதல்ல எடுக்கணும். இது எடுத்து எடுத்ததுக்கப்புறம் இப்படி வந்து
இந்த கவுத்தில் கோத்தி இது வாங்கிக்கணும். வாங்கி இழுத்துக்கின்னு வந்து இதை தள்ளிக்கணும். தள்ளிட்டு இந்த கவுத்தை அப்படியே இப்படி மடைக்கணும். இப்படி மடக்கி இப்படி பிடிச்சிக்கினேன். இந்த கவுத்தை கொண்டு வந்து இதில் நோசிக்கணும். அவ்வளோதான். இப்போ அப்படி இருக்கணுங்க. அவ்வளோதான், முடிச்சு போட்டாச்சு. இது அவ்வளோதான், மோதிரம் முடிச்சாச்சு. மாட்டுக்கு எப்படி கட்டணும் வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இதை மாட்டுக்கு எப்படி கட்டலான்றத பாருங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சின்ன கவுத்தால இதை போட்டு கட்டிட்டோம். கவர் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும் மாட்டுக்கு. இது கட்டுறதுக்கு எப்படி கட்டலான்றத இப்போ பாருங்க. மாட்டில் கட்டுறேன் எப்படின்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ. இந்த முருகாத்தி போடுறதுக்கு வந்து 20 அடி கவுர் தேவைப்படும். 20 அடி கவுரை வந்து நம்ம முதல்ல 4 மடிச்சிக்கணும். இப்படி 4 மடிச்சிக்கணும். 4 மடித்ததில் ஒரு பகுதியை ஒரு நீட்டாக வச்சுக்கணும். 4 மடித்து இந்த ஒரு கவர் வந்து தனியாக நீட்டாக விட்டுக்கணும். நாலாம் மடித்ததில் இது ஒரு பகுதி. இந்த ஒரு இதில் வந்து இன்னும் இதுவும் கூட வந்து ஒரு 2 ஜானாலும் கவர் நீட்டாக வைக்கணும். 2 ஜானு இதெல்லாம் கவர் எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து இதுக்கு இந்தாண்டகிறத 2 மடிச்சிக்கணும். இப்போ 2 மடிச்சிட்டோம். 2 மடிச்சிட்டோம். இந்த கவரு நம்ம 4 1/4 கவர் வந்து நீட்டாக இருக்கணும். இப்போ வந்து இது இந்த இந்த நீட்டாக ஓட்ட கவர் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். நீட்டாக ஓட்ட கவர் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இது இதே டைப்பில் இப்படி ஊறி இழுத்துக்கணும். நம்ம இதே டைப்பில் இழுத்து இழுத்து வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடி முக்கால் அடி இருந்தால் போதும். நம்மளுக்கு இந்த அளவு ஒரு ஜான் வச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கினேன். அதை வந்து இப்போ எப்படி போடுறன்றத பாருங்கள். அப்படியே இப்படி ஒரு சுற்று சுற்றணும் கையில் வச்சு. அப்படியே சுற்றிட்டு இந்த கவுத்தை எடுத்து இது மேலே வச்சுக்கணும். மேலே வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஓரம் நீட்டாக ஓட்டணும்ல, அந்த கவுத்தை இப்படி இழுக்கணும்.
இது இழுத்ததுக்கப்புறம் இந்த கவுத்து வந்து இப்படி வாங்கி மறுபடியும் காட்டுறேன். இந்த கவர் இழுத்துட்டு இந்த கவுத்தை அப்படியே இப்படி வாங்கிக்கணும். இப்படி வாங்கி இந்த இடத்துல இப்படி சுருக்கணும். இப்போ கவுத்தை எல்லாம் டைட் பண்ணிங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நெடுக்க ஒரு நாலு முடிச்சு போடணும். இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜான் அளவு வரணும். அதனால் என்ன நம்ம டைட் பண்ணணும், டைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கவர் இது இந்த கவுத்து வந்து நம்ம இந்த இழுத்து இழுத்தோம்னா இந்த இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு லூஸு கிடைக்கும். நமக்கு எப்படி வேணாலும் நம்ம டைட்டாக வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீட்டாக கம்மியாக எது எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ ஒரு ஜான்னு ரெண்டு வேறு அந்தளவு வச்சுக்கணும். அடுத்தது வந்து இப்படி வச்சு இப்படி ஒரு இடம் பிடிச்சிங்க. பிடிச்சி இதே இந்த கவர் வந்து பொசிஷன் வந்து மாறக்கூடாது, எப்படி இப்படி முறுக்கூடாது, பட்டை இதேமாரி இருக்கணும். அதுக்கப்புறம் அது போட்ட முதல் ஸ்டெப்பு போட்ட மாரி தான், நாலு ஸ்டெப்பு வரணும். அந்த மாதிரி இந்த கவுத்து இது இப்படி போட்டுடணும். இந்த கவுத்து இப்படி இழுத்ததுக்கப்புறம் இப்படி உள்ளே வாங்கணும். இப்படி இப்படி வாங்கி பாருங்க, நம்ம டைட் பண்ணிக்கணும். மூணு ஊர் சரியா இருக்கணும். மூணு ஊர் சரியா இருந்த மாதிரி பண்ணிக்கணும். நாலு கயிறு இது மாதிரி வரணும்னா ரெண்டு போடணும். ஒவ்வொரு கவுத்துக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து இந்த அளவு இவ்வளோ அகலம் கேப் இருக்கணும். அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நாலு முடிச்சு போட்டுக்கணும். இந்த நாலு முடிச்சு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி முருகாத்தி போடுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ முருகாத்தி போடுறதுக்கு வந்து அப்படியே இப்படி திருப்பிங்க. இப்படி திருப்பி வச்சிங்கன்னு இந்த கவுத்தை எடுத்து இதில் இப்படி மாட்டிங்க. இதை எடுத்து இதுக்குள்ளார அதே மாதிரி இதை எடுத்து இதுக்குள்ளார விட்டுக்கணும். விட்டுக்கினதுக்கப்புறம் இந்த முடிச்சிய வெளியே இழுக்கணும். லூஸ் பண்ணிங்க. இந்த கவுத்தை அப்படியே இழுத்தணும்னா, இழுத்ததுக்கப்புறம் இந்த கவுத்தை நம்ம இதில் கோத்துக்கணும். நம்ம இப்படி கோத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு இந்த லாஸ்ட்டு இப்போ இது இப்படி எடுத்துகிட்டு இப்படி உள்ளே விட்டுக்கணும். விட்டு எழுத்து மறுபடியும் அந்த முறுக்காத்திக்குள்ளரே விடணும்.
இப்படி விட்டு மறுபடியும் அதை குளிர விட்டு போனோம். அதுக்கப்புறம் இது விட்டு அது அது போயிடுற வாட்டத்தில் இப்படியே வந்து முறுக்கத்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இறுக்க வேண்டியதான். அவ்வளோதான், முறுக்காத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாட்டுக்கு எப்படி கட்டுறதுன்றதை வாங்க பார்க்கலாம். மாடு வந்து அந்த முறுக்காத்தி கீழே போட்டதுனால இழுக்கும் போதே மாடு நிற்கும், மூகநாங்கர் போட்டது மாதிரி நிற்கும். அதே வேற மாடலில் வந்து மாடு கொஞ்சம் கஷ்டமாக நம்ம இழுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த டைப் முறுக்காத்தி மோதரை போடுறதுனால நம்மளுக்கு வந்து மாட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாடு மூகநாங்கர் போட்டால் மாடு எந்த அளவு நிற்கிதோ அதேமாரி இந்த அந்த மோதரையில் மாடு அப்படியே நிற்கும். அப்படியே மோதர் கயிறு கட்டுறதுக்கு 5 மீட்டர் கயிறு தேவைப்படுதுக்கு. அதில் வந்து 3ல் 1 பாகத்தை மடிச்சிக்கணும், 1 பக்கம் 2 பாகம் இருக்கணும். அதை மாதிரி மடித்து எப்படி நாங்கள் பின்னுறோமோ அதேமாதிரி நீங்களும் பின்னுங்க. 3ல் 1 பாகம் விட்டுணும், 2 பாகத்தை 2 மடைக்கணும். இதில் எப்படி பண்ணுறோமோ அதேமாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இதேமாரியே முறுக்கி முடிச்சு போடுங்க. முடிச்சு எப்படி போடுறேன்னு பாருங்கள். முடிச்சு போடும்போது கவுரு ஒரு சிலது முறுக்கி இருக்கணும் இருந்தாலும் நம்ம அதை சரி பண்ணிக்க வேண்டியது. அதை முடிச்சு போட்டு இருக்கும்போது அது தெரியும் நம்மளுக்கு, அதை நம்ம சரி பண்ணி நம்ம முடிச்சு இருக்க வேண்டியதுதான்.
இப்போ நம்ம அந்த ஒரு பக்கம் ஒரு முடிச்சு போட்டுட்டோம். ரெண்டாவது இந்த விரலை சுற்றி நம்ம மடக்கிறது வந்து நம்ம அதில் எந்த அளவு கூட்டு வருமோ அந்த அளவுக்கு அதே அளவு நம்ம நகர்த்தி நம்ம கையில் கடவுளை சுற்றிக்கணும். நம்ம இப்போ இதில் கோத்து வாங்குறோம்லோ அந்த அளவுக்கு அந்த கவர்லேருந்துக்கு நம்ம கட்டவரில் நவுத்தி சுற்றி நடு சென்டராக வர மாதிரி நம்ம இந்த சென்ட்ரு வர மாதிரி கணக்கு பண்ணி நம்ம கட்டவரில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். சென்ட்ரு வர மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றும் இதேமாரி நாங்கள் பண்ணுற மாதிரி மடக்கி கோத்து முடிச்சு போட்டுங்க. இதையா அது மாதிரி போட்டு கோத்து முடிச்சு போட்டுக்கணுனாக்கா நம்ம மோதிரம் ரெடி ஆகிடும். நம்மளுக்கு முதல்ல வந்து சாதா நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது போகிறது வந்து முடிச்சு மாதிரி வரும். அந்த முடிச்சு போகிறது வந்து நம்ம முதல்ல லூஸாக கோத்து வாங்கிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம சென்டராக அந்த கவுத்துக்கு நேரம் சென்டரில் வர மாதிரி அந்த முடிச்சு கொண்டாந்து விட்டணும். நம்ம இதை முடிச்சே நம்ம லூஸ் பண்ணி நம்ம சென்டரில் அந்த முடிச்சையும் கூட கரெக்டாக முடிச்சு சென்டரில் வர மாதிரி கொண்டாந்து விட்டணும். இதை மாதிரி ரெண்டு முடிச்சு வரும். இன்னொரு முடிச்சு போடணும். இதேமாரி போட்டுங்க. இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் வீடியோவில் எப்படி இருக்குது அதேமாரி நீங்களும் பார்த்து பண்ணுங்கள். அமைதியாக பார்த்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் நிறுத்தி நிறுத்தி நீங்கள் போட்டாலே பின்னும் போது உங்களுக்கு தானாக வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி கவர் நம்ம 5 மீட்டர் கவர் வச்சுன்னு இது மாதிரி ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் முடிச்சு போட்டு போட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் போட்டுடலாம். மோர் கயிறு முடிச்சு போட்டு ரெடி ஆகிடுத்து. இந்த முடிச்சு இதில் வந்து மேலே 2 கீழே 2 கயிறு மாதிரி வரும். மோதிரம் இது மொதல் போடுறது வந்து கீழே 1 மேலே 1 தான் வரும். ரெண்டாவது ஸ்டேர் மாடலில் போட்டது வந்து கீழே 1 மேலே 2 வரும். இது வந்து மேலே 2 வரும் கீழே 2 வரும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதேமாரி பண்ணி போடுங்க. வாங்க, இப்படி மாட்டுக்கு இப்படி கட்டலான்றதை கட்டி கட்டுறவாங்க. இதுக்கு முன்னாடி 2 மாடல் நாங்கள் கட்டி காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி தான் இதையும் கட்டணும். எப்படி கட்டணுன்றதை பாருங்கள். நீங்களும் அதேமாதிரியே பின்னி கட்டுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம், பதில் சொல்கிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள்.